நீட் ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான கைடன்ஸ் மென்டர்ஷிப் அது யாருக்கெல்லாம் தேவை அவங்களுக்கெல்லாம் நான் கொடுக்கறதுக்கு ரெடி அப்படி சொல்லினா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா என் கையில நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு அப்படிதான் சார் கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் கொடுங்க சார் ஆப்ஜெக்டிவ் டைப் க்வெஸ்சன்ஸ் கொடுங்க அப்படிதானே அவங்க சொல்லிட்டு இருக்கிறது அவங்க கேட்டுட்டு இருக்கிறது அப்புறம் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்க நினைக்கிற மாதிரி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே செகண்டரி தானே அக்கார்டிங் டு மீ பிகாஸ் ஐ ஆம் எ மைண்ட் பவர் ட்ரெய்னர் ஓகேவா மனசு தானே முக்கியம் நம்ம ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக ரெடி ஆகும் போது நம்ம மென்டலி தானே ஃபர்ஸ்ட் ரெடி ஆக வேண்டியது அதாவது நீங்க டாக்டர் ஆகணும் அப்படி ஒரு ஆசை உங்கள் மனசுல இருக்கா அப்படி ஒரு ஆசை ஸ்ட்ராங்கா இருக்கா வேற யாருக்காவது நீங்க நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ண போறதா அதெல்லாமே யோசிச்சு நீங்க ஃபர்ஸ்ட் ரெடி ஆகணும் மனசு இல்லாம எதுவும் இல்ல தட் இஸ் த பவர் ஆஃப் மைண்ட் பவர் நம்ம நிறைய வாசிச்சு நிறைய ப்ரிப்பேர் பண்ணி அப்படினால எந்த பிரயோஜனமும் இல்ல அதான் நான் சொல்றது ஓகேவா நம்ம மனசை கூட நம்ம கண்ட்ரோல் பண்ண தெரியும் நம்ம நினைக்கிற மாதிரி மனசே கொண்டு போக முடியும் ஓகே அதுக்காக நமது சிஸ்டம் ரெடி ஆகும் நான் இந்த சேனல்ல கொடுக்க போற மெஜாரிட்டி வீடியோஸும் அப்படி இருக்கிற வீடியோஸ் தான் அதாவது நீங்க நல்லபடியா படிக்கணும்னா அதுக்கு தேவையான மைண்ட் பவர் டெக்னிக்ஸ் என்ன அதுடன் மட்டும்தான் படிக்க வேண்டிய ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸையும் பற்றி நான் உங்கள்கிட்ட பேசுவேன் மெட்டீரியல்ஸ் கம்மியான யார் இருக்காங்க யாருமே இல்லை நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு அலன் மெட்டீரியல் ஆகாஷ் மெட்டீரியல் அவங்க படிச்சுட்டு இருக்கிற இன்ஸ்டிடியூட்ல மெட்டீரியல்ஸ் அது மட்டும் இல்ல அந்த மெட்டீரியல்ஸ் எதுவும் போதாது அப்படின்னா நிறைய பேர் ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் கையில் முதல்ல என்ன கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா உங்கள் கையில் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கா பயாலஜி டெக்ஸ்ட் புக்கு கெமிஸ்ட்ரி டெக்ஸ்ட் புக்கு அப்புறம் பிசிக்ஸ் டெக்ஸ்ட் புக்கு இந்த டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாமே உங்கள் கையில் இருக்கா அது இருக்குன்னு அது கன்ஃபார்ம் பண்றது தானே நமது முதல் ஸ்டெப் ஓகேவா டெக்ஸ்ட் புக்கை பற்றி சொல்லும் போது நீங்க டெக்ஸ்ட் புக்கு கடன் வாங்காதீங்க உங்களுக்கு மூணு நேரம் நல்லபடியா சாப்பிட முடியும் நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு உங்களுக்கு நடக்க முடியும் நீங்க நினைச்சபடியெல்லாம் வாட முடியுது அப்படி எல்லாம் இருந்தால் கண்டிப்பா நீங்க டெக்ஸ்ட் புக்கு கடன் வாங்காதீங்க நம்ம பக்கத்து வீட்டில் ஆள்களில் இருந்து இல்ல நம்ம சீனியர்ஸில் இருந்து ஒரு வாட்டி நீட்டு ப்ரிப்பேர் பண்ணி ஆள்களில் இருந்து நீங்க டெக்ஸ்ட் புக்கு கடன் வாங்கும் போது ஃபர்ஸ்டே நம்ம மேல கொடுக்கிற ஒரு மதிப்பில் கம்மி வரும் அது எப்படி வரும் அதை பற்றி தான் இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா ஏதாவது டெக்ஸ்ட் புக்கு கிடைச்சால் போதும்ல அது வச்சு வாசிக்கலாமே அப்படி சம்டைம்ஸ் உங்கள் பெற்றோர்கள் பேரண்ட்ஸ் அப்படி சொல்லும் பேரண்ட்ஸ் கூட இந்த விஷயத்தை நல்லா கேட்டு பாருங்கள் பேரண்ட்ஸ் கூட இந்த விஷயத்தை பற்றி நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க ஓகேவா நான் இந்த மாதிரி விஷயங்களில் எல்லாம் அதிகமா நம்பிக்கை கொடுக்கிற ஆள் தானே அது மட்டுமில்லை இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் கரெக்டா இருந்தால் மட்டும்தானே படிப்பு எஃபெக்டிவ் ஆகும் அப்படி நான் நம்பிட்டு இருக்கேன் ஓகேவா அந்த நம்பிக்கை சரின்னு என் கூட வாங்க அப்போ உங்களுக்கு நான் கண்டிப்பா காமிச்சு கொடுக்கலாம் நம்ம யூஸ் பண்ற ஒரு பொருள் மேலே நமக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் பக்கத்து வீட்டில் ஆள் போட்ட ட்ரெஸ் நம்மளால போட முடியுமா பக்கத்து வீட்டில் ஆள் சாப்பிட்டதோட பேலன்ஸ் நம்மளால சாப்பிட முடியுமா முடியாது இல்ல அப்புறம் அவங்க யூஸ் பண்ணிய டெக்ஸ்ட் புக் நம்மளால யூஸ் பண்ண முடியும்ல அது என்ன அந்த விஷயத்தை எனக்கு புரியல அந்த மாதிரி ஒரு மனசு எப்படி வருதுன்னு கூட எனக்கு தெரியல அதாவது நிறைய ஆள்கள் இருக்கு அத நமது சீனியர்ஸ் பக்கத்து வீட்டில் இருந்தாலும் இல்ல நமது ஃபேமிலியில குடும்பத்தில் இருந்தாலும் அவங்கள்கிட்ட போய் உங்க புக்கு கொஞ்சம் கொடுக்குமா அப்படி கெஞ்சி கேட்கிற ஆள்கள் நிறைய நான் பார்த்திருக்கேன் புக்கு வாங்குறதுக்கு உங்களால முடியல அப்ப ஏழை தானே நீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் கண்டிப்பா நீங்க வாங்க எனக்கு பிரச்சனை இல்லை உங்களால சாப்பிடுறதுக்கு வழி இல்ல கஷ்டப்பட்டு தானே வாழ்ந்துட்டு இருக்கு அப்படி எல்லாம் இருந்தால் ஓகே டோன்ட் வரி பட் அப்படி இருந்தால் கூட டெக்ஸ்ட் புக்குக்கு எல்லாம் அந்த அளவுக்கு காசு இல்லை உங்களுக்கு தெரியும் எத்தனை வரும் அப்புறம் நமது வாழ்க்கையெல்லாம் அழகா நடந்துட்டு இருக்கு டெக்ஸ்ட் புக் வாங்குறதுக்கு மட்டும் காசு இல்லை அது நம்புறதுக்கு என்னாலே முடியாது அதான் நான் சொல்ல வந்த விஷயம் வேற யாராவது படிச்ச ஒரு டெக்ஸ்ட் புக் நம்ம எடுத்து வாசிக்கும் போது அந்த ஆள் அதுக்குள்ள நிறைய கோடு வரைச்சிருக்கும் அண்டர்லைன் பண்ணிருக்கு அந்த ஆளோட ஒரு எனர்ஜி அந்த புக்குக்குள்ள நிறைய இருக்கும் அதுவும் நம்ம கிட்ட நம்ம வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கும் வேற ஆள் யூஸ் பண்ணிய டெக்ஸ்டா இருந்தால் நீங்க கண்டிப்பா அது வாங்கக்கூடாது வேற ஆள் அண்டர்லைன் போட்டு மெயின் பாயிண்ட்ஸ் எழுதி வச்சு அந்த மாதிரி டெக்ஸ்ட் எல்லாம் ஆகும்போது நீங்க அது உங்கள் படிப்பை அது கம்மியாக்கும்
நமது செல்ஃப் ரிலையன்ஸ், நமது செல்ஃப் எஸ்டீம், நம்ம மேலே நமக்கு இருக்கிற ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, அது ரொம்ப ரொம்ப கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இனி என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கு எதுவும் பண்ணாத புதுசா மாதிரி ஒரு டெக்ஸ்ட் புக்கு நீங்க பக்கத்து வீட்டிலிருந்து வாங்கும்னா அவங்க உங்ககிட்ட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்னது, இந்த டெக்ஸ்டில் எந்த ஒரு கோடு கூட வரைக்க கூடாது, ரெஸ்பெக்ட் கொடுத்து அப்படி வச்சிருக்கிற ஒரு புக்கு தானே, இதுல எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்மளால மெயின் பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ண முடியுமா? அப்படி இல்லை, ஓகேவா? அதனால் நமக்கு என்னது பண்றதுக்கும் ஃப்ரீடம் இருக்கிறா, நமது ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி நமக்கு எந்த மாதிரியும் யூஸ் பண்ண முடியும் ஒரு டெக்ஸ்ட் புக் தானே தேவை. அதுதானே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஃபார் நீட் எக்ஸாமினேஷன். நீட் எக்ஸாமினேஷன் மட்டும் இல்ல, எந்த எக்ஸாம் ஆயிருந்தாலும் அப்படிதான். அப்போ அதுக்கு என்னது வேணும், நமக்கு சொந்தமா ஒரு புக்கு இருக்கணும், ஓகேவா? அது நீங்க காசு கொடுத்து வாங்க, இல்லைன்னா செகண்ட் ஹேண்ட் புக்கு எதுவும் பண்ணாதது, அண்டர்லைன் பண்ணாதது, அதுக்குள்ள நிறைய எழுதி வச்ச அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் தேவையில்லை, ஓகேவா? புதுசா மாதிரி இருக்கிற செகண்ட் ஹேண்ட் புக்ஸ் இருக்கும், அது நீங்க காசு கொடுத்து வாங்க. அப்படி மட்டும்தானே நமக்கு அமைதியா நம்ம படிப்பு விஷயங்கள் முன்னாடி கொண்டு போக முடியும், ஓகேவா? டெக்ஸ்ட் புக்கு நமக்கு யூஸ் பண்ண வேண்டிய புக்கு தான், அது வேற யாருக்கும் யூஸ் பண்ண வேண்டிய புக் இல்லை. கட்டாயமா 2021 நீட் கிடக்கணும் அப்படி உங்களுக்கு ஒரு முடிவு இருக்கணும், அது இருக்கும்னா நீட் 2021 பிறகு அந்த புக்ஸ் நமக்கு தேவையில்லை. அப்ப நீட் 2021 எழுதி முடிச்சதுக்கு பிறகு அந்த புக்ஸ் கெட்டு போயினாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு மீனிங் நீட் 2021 எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே அது எரிச்சு விடணும் அப்படி இல்லை நான் சொல்றது, அது அங்கே இருக்கட்டும். நீட் கிடைச்சினா அது வேற யாருக்கும் நீங்க கொடுக்காம அது எரிச்சு விடுங்க, இல்லைனா அது எங்கேயாவது மண்ணுக்குள்ள போடுங்க, வேற ஒரு ஆளுக்கும் அது நீங்க கொடுக்க கூடாது. நீங்க பார்த்து படிச்சு பழகிய புக்ஸ் இன்னும் வேற ஒரு ஆளுக்கு கொடுக்கும் போது அது நீங்க பண்றது சரியான ஒரு விஷயம் கிடையாது, அது கூட நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வேற புக் நீங்க வாங்கும் போது இந்த மாதிரி தான், இதை பற்றி நீங்க யோசிக்கலாம். மற்ற ஒராள் போட்ட சப்பல் நீங்க போடுமா, மற்ற ஒராள் போட்ட ட்ரெஸ் நீங்க போட்டு நடக்குமா? அப்புறம் அதெல்லாமே நம்ம சொந்த காசு கொடுத்து வாங்கும் போது இந்த ஒரு புக்கு இது நமது அழகான எதிர்கால வாழ்க்கைக்காக தானே. அதனால் அது நம்ம என்ன பண்ணணும், செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிற மாதிரி தானே அந்த விஷயத்தில் நம்ம பண்ண வேண்டியது, ஓகேவா? சொந்தமா உங்களுக்கு யூஸ் பண்ண முடியுன்னா, உங்களுக்கு நிறைய ஃப்ரீடம் இருக்கிற, உங்களுக்கு நல்லா பழக முடியுன்னா, உங்களுக்கு அண்டர்லைன் பண்ண முடியுற மாதிரி ஒரு புக்கு, என்சிஆர்டி புக்கோட செட்டு உங்கள்கிட்ட இருக்கட்டும், அது ரெடி பண்ணி வைங்க. அதுதானே ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது.